प्राकार मध्ये सरसिज मुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतर फणिराट भोगपर्यंक भागे निद्रा मुद्राभिराम कटिनी गटशिरः पार्श्व विन्यस्त हस्तं पद्मा धात्री कराभ्यां परिचित चरणं रंगराजं भजेहं। जया टीवी तोलैकाच्ची पार्त्तुकोंडिरुक्क कूडिय अत्तुणै आस्तीक पेरुमक्कळुक्कुम் உயர்ந்த நாளாயிருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நன்னாளை முன்னிட்டு அடியோங்களுடைய வாழ்த்துக்கள்.
என்ன ஒரு ஆச்சரியமான நாள். வைகுண்ட தரிசனம் என்கின்ற ஒரு உயர்ந்த தலைப்பு, அதை பேசக்கூடிய பிரஸ்துதம் பண்ணக்கூடிய அளவுக்கு பாக்கியம் நாங்கள் பெற்றுள்ளோம். முதல்ல அருளி செய்த ஸ்லோகம் ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம். ஸ்ரீரங்கம் என்னும் க்ஷேத்திரத்தில் துயில் கொண்டிருக்கக்கூடிய பகவானுடைய காருண்யத்தை போற்றுகின்றது. ஸ்ரீ வேங்கடாத்ரி சிகராலய காளமேகம், எப்படி கருத்த மேகம் தான் தன்னுள் ஜலத்தை தேக்கி வைத்திருக்குமோ, தயை அனுகம்பான்னு சொல்லக்கூடிய கருணையே வடிவெடுத்த எம்பெருமான் திருமலை மீது உள்ளான். ரெண்டாவது பகுதி சொல்றது, ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம், இதோ நம் காஞ்சிபுரத்தில் வரதராஜனாய் தேவப்பெருமாள் என்று சொல்லக்கூடிய அத்திவரதர், 2020 அவர் வெளியில வரல, வந்திருந்தார்னா அவரையும் உள்ளே அடைச்சிருக்க வேண்டியதுதான். 2019 வந்தார், அவர் பண்ண பாக்கியம். அதனால அப்பேற்பட்ட ஹஸ்திகிரி வரதராஜன் எம்பெருமானை பற்றி சொல்லுகின்றது. ஸ்ரீசன்னமாமி சிரசா யதுசைல தீபம் என்று 108 அடக்கம் இல்லை, ஆனா சகஜ சுலப தாசியாகனு பழகுவதற்கு ரொம்ப எளிமையான மக்களான கர்நாடக மக்களின் நடுவில் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் எம்பெருமான் சேவை சாதிக்கின்றான். இந்த நன்னாள் வைகுண்ட ஏகாதசி நன்னாள். பொதுவாக ஏகாதசினாலே ஹரிவாசரம் ரொம்ப வசதி, அதுலேயும் வைகுண்ட ஏகாதசினா அந்த வைகுண்டத்தின் அனுபவம் அன்றைய ஒரு நாள் நாம் கண்டு கொள்ளலாம். அப்பேற்பட்ட தினத்தில் பெருமாளுடைய வைபவத்தை சொல்லுவதுங்கிறது பாக்கியமே. இந்த நன்னாள் வைகுண்ட ஏகாதசி நன்னாள். பொதுவாக ஏகாதசினாலே ஹரிவாசரம் ரொம்ப வசதி, அதுலேயும் வைகுண்ட ஏகாதசினா அந்த வைகுண்டத்தின் அனுபவம் அன்றைய ஒரு நாள் நாம் கண்டு கொள்ளலாம். அப்பேற்பட்ட தினத்தில் பெருமாளுடைய வைபவத்தை சொல்லுவதுங்கிறது பாக்கியமே. இந்த ஸ்ரீரங்கத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் உண்டு, காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேஷ பிரத்யக்ஷம் பரமம் பதம். நீ என்னவோ சாதாரணமாக காவேரி ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிற ரெண்டு பக்கமும், அது காவேரி இல்லையா, வைகுண்டத்தில் பிரவகிக்கக்கூடிய விரஜா என்கின்ற நதியாம். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம். நீ 100 ரூபா 500 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு போய் பெருமாளை பார்க்குறியோனோ, அவர் யார், சாக்ஷாத்து வைகுண்டநாதன். சவாசுதேவோ ரங்கேஷா, அங்கே இருக்கக்கூடியவன் சாக்ஷாத்து பரவாசுதேவனே. பிரத்யக்ஷம் பரமம் பதம், பரமபதம் எப்படி இருக்கோங்கிறதை இங்கு நீ அனுபவம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். ரொம்ப உயர்ந்த திவ்ய தேசம். அதில் என்ன சொல்லுவது, த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபங்க்ஷனிங் டெம்பிள் இஸ் ஸ்ரீரங்கம். நான் ஃபங்க்ஷனிங்கில் ரொம்ப சிறந்தது பெரியது கம்போடியா, அதாவது கம்புஜ தேசத்தில் இருக்கக்கூடிய பரம விஷ்ணு லோகான்னு சொல்லக்கூடிய அங்கோர் வாட். ஆனால் ஃபங்க்ஷனிங் டெம்பிளில் ரொம்ப சிறந்தது ஸ்ரீரங்கம். 21 கோபுரங்கள், ஆசியாவிலேயே பெரிய ஒரு ராஜகோபுரத்தை எழுப்பின ராஜசன்யாசியாம் 44ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகிசிங்கர், முக்கூர் அழகிசிங்கர். ஓ, ஆச்சரியமான திவ்ய தேசம், எத்தனையோ சந்நிதிகள். அதுவும் நீங்கள் கர்ப்பகிரகத்தில் போய் பெருமாள் சயன கோலத்தில் இருப்பார், ரெண்டு பக்கமும் தூண் இருக்கும். பொதுவாக கர்ப்பகிரகத்தில் இந்த மாதிரி ஒரு தூணெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஆழ்வாரை கேட்டார், ஏன் ரெண்டு பக்கமும் தூணுனார், பெருமாளுடைய வடிவழகில் நாம் மயங்கி விடுவோமா, மயங்குவதுங்கிறது எப்படி, உருகிடுவோம், வி வில் மெல்ட். நம்ம உருகாமல் தவிர்ப்பதற்கு அந்த ரெண்டு தூணை பிடிச்சுண்டு பெருமாளை சேவிச்சா உருகாமல் இருப்போமா. அப்பேற்பட்ட பெருமாள், ஏன் உருகிடுவோம், அவரே உருகுவர். ஏன்னு கேட்டார், ஏன்னா சம்பிரதாயத்தில் கிடந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறார் இல்லையா பெருமாள், அவரை கிருஷ்ணர் என்று சொல்லுவதுண்டு. நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கக்கூடிய உற்சவமூர்த்தி நம் பெருமாளை ராமன் என்று சொல்லுவதுண்டு. காரணம் என்ன, 1000 வருஷத்துக்கு முன்னாடி பகவத் ராமானுஜர் நம் தமிழகம் கொடுத்த ஒரு பெரிய வள்ளல், அவருடைய சத்சிஷ்யராக இருந்தவர் குரத்தாழ்வான். ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியோ நம உக்தி மதீமகே யதுக்தயஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம், மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் குரத்தாழ்வான் சரண் கூடிய பின்னு அமுதனார் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட குரத்தாழ்வானுடைய சத்சிஷ்யர் பிள்ளையாக இருந்தவர் பராசர பட்டர். அந்த பட்டர் சுவாமி கிடந்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சாக்ஷாத் கிருஷ்ணர்னு சொல்லுவாராம். ஏன்னு கேட்டார் அங்கே இருந்தவர், கர்ப்பகிரகத்துக்கு சென்றால் வெண்ணெய் நாற்றம் வீசிதிரே, வெண்ணெய் வாசனை அடிக்கிறதே, அதுலேருந்தே தெரியலையா அவர் கிருஷ்ணர்னுன்னார். எல்லாரும் நம்பினா, ஏன்னா அவர் எதை பற்றி சொன்னாரோ அவரே அது. பட்டர் பட்டரை பற்றி தானே சொல்கிறார், அதனால் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவர் சொல்லுவது சத்தியம் அப்படின்னார். இப்போ அண்மையில் நம்ம தமிழகத்தில் எல்லோரும் பழகிவிட்டோம், இனிமேல் காவேரின்னு சொல்ல மாட்டோம், பொன்னி
அண்மையில் வந்த அந்த பாட்டு கூட நமக்கு அப்படியே நாக்கில் ஊரின் இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு பொன்னியான காவேரி நதி, பொன்னியின் தந்த செல்வன் தான் அந்த சோழ ராஜாக்களை கொண்டாடுறோம். அந்த காவேரியானவள் மருமகனை பார்க்க வேண்டும். த மதர் இன் லா வாண்ட்ஸ் டு விசிட் ஹர் சன் இன் லா. சுவாமி, யார் மாமியார், யார் மருமகன்? பொதுவாக நத நதி என்று சொல்லுவார்கள். எதெல்லாம் ஓடுறதோ அந்த நதிகள் எல்லாம், அதெல்லாம் ஸ்திரீகளாக நாம் பொதுவாக கொண்டாடுவோம். கங்கா தேவி, யமுனா தேவி, சரஸ்வதி தேவி, நர்மதா தேவி, கிருஷ்ணா தேவி, கோதாவரி தேவி, காவேரியும் காவேரி தாயாக தான் நம்ம கொண்டாடுறோம். நதிகளுக்கெல்லாம் இருப்பிடம் அது, எங்கே போய் சேரும், எங்கே போனாலும் ஆகாஷாத் பதிதம் தோயம் சாகரம் யதா கச்சதி என்று அத்துணை நதிகளும் சேர வேண்டியது சாகரத்தில். அப்படின்னா பெண்பால் நதி, ஆண்பால் சமுத்திரம், பத்னி பதி, மனைவி கணவன் என்கின்ற பாவத்தில் சொல்லுவோம். அப்படின்னா இந்த சமுத்திரராஜனுக்கு பெண்ணாக வந்தவள் யார்? அவள் தான் சாக்ஷாத் மகாலட்சுமி. அப்படின்னா மகாலட்சுமி சமுத்திரராஜாவுக்கு பொண்ணு. அப்படின்னா அந்த பெண்ணுக்கு திருத்தாயார் காவேரி. காவேரிக்கு அப்படின்னா பெருமாள் என்பவர் மாப்பிள்ளையாடுவர். உறவு புரியறதோ? இப்போ ஜெயா டிவியில் இதை வச்சிருக்கா, அது அவள் வந்து அவள் யூடியூப் சேனல்லையும் போட்டுருவா, அதை மறுபடியும் கேட்டுக்கோங்க, இந்த உறவு பழகி போயிடும். அதனால் இந்த காவேரி கொடகு தேசத்திலேருந்து துவங்குகின்றாள். கொடகு தேசம் என்பது நம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய குடகாச்சலம், அவ்விடத்திலிருந்து வரா. இப்போ மாமியார் மருமகனை பார்க்க வருகின்றாள், மகளை பார்க்க வருகின்றாள். பாரத தேசத்தில் நமக்கு ஆதித்யம், அதாவது விருந்தோம்பலுக்கு கேட்கணுமா, ஒரு வீட்டுக்கு சென்றால் ஏதேனும் ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துன்னு போவோம். அவள் திரும்பி ஒன்று கொடுக்கணும், அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டுன்னு பேர். ரெண்டும் எதிர்பார்ப்போம், நம்மளும் கொடுக்கணும் அவளும் கொடுக்கணும். இப்போ காவேரி தாய் செல்கின்றாள். கர்நாடக தேசத்திலிருந்து செல்லும்போது எங்கே பார்த்தாலும் சந்தன மரம், சந்தன கட்டைகள், அந்த கிளைகள் எல்லாம் கீழே விழுந்து ஒன்றுத்துக்கு ஒன்று உராசிக்குமா. அப்போ சந்தனத்தின் நாற்றம் அந்த ஜலத்தோடு கலக்கும். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வந்தர்கள், அவர்கள் காவேரி தாய்க்கு ஏதேனும் காணிக்கை செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பிடி வைரம், ஒரு பிடி வைடூரியம், ஒரு பிடி சஃபயர், ஒரு பிடி எமரால்டு, ஒரு பிடி ரூபி, ஒரு பக்கம் அமெத்திஸ்ட், என்னெல்லாம் கல் இருக்கோ, ஓப்பல், கேட்ஸை, எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு கூற கூறையா காவேரி தாய்க்கு கொண்டு சேர்ப்பலாம். காவேரி தாய் பார்த்தா, எனக்கு கொடுக்கறதெல்லாம் என் பொண்ணுக்கு தானே, சந்தனக்கட்டையின் வாசனையோடு இந்த ரத்தினங்களோடு கொடகு தேசத்திலேந்து காவேரி தாய் மாப்பிள்ள பொண்ணை பார்க்கணும்னு வரா. அந்த சந்தோஷம் ஆர்பரிக்கும் சந்தோஷம் என்ன பண்ணுறா, சிவன சமுத்திரம்னு ஒரு இடத்துல போய் டபக்குன்னு காவேரி தாய் குதிக்கின்றாள். அப்படியே வரா ஹொக்கானைக்கல்ல அடுத்த குதி, அப்படியே ஈரோடு கரூர் தாண்டி மோகனூர் தாண்டி அப்படி திருச்சிராப்பள்ளி கிட்ட வரும்போது தெரியறார் மாப்பிள்ள, தெரியறா பொண்ணு. ரெண்டு பேரும் என்ன சமத்தா இருக்கா, இவாளை ஒரு தாய் அணைக்குமா போலே அணைக்க வேண்டும். அணைப்பது என்பது கையை விரிப்பது. அதனால ஸ்ரீரங்கத்துக்கிட்ட வரும்போது காவேரி ரெண்டா பிரிஞ்சு அணைக்கிறா அப்படிங்கிறார் பட்டர். துக்தாபிர் ஜனகோ ஜனன்யஹமியம் ஸ்ரீரேவ புத்ரீவரஹ ஸ்ரீரங்கேஸ்வரமே ததர் ஹமிஹகிம் குருவாமி தீவா குல சஞ்ச சாமர சந்திர சந்தன மகா மாணிக்க முக்தோத்கரான் காவேரி லஹரி கரையர் விததி தேவசகைவஸ்ரீயா என்கின்றார். அப்பேற்பட்ட காவேரி தாய் தன் மாப்பிள்ளை பொண்ண அணைக்கணும்னு வரா. சரி சுவாமி, இது வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு எப்படி சம்பந்தம்? வைகுண்ட ஏகாதசி இன்றைய நாளுக்கு முந்தைய நாள் ஸ்ரீரங்கத்தில் சாயங்கால வேளையில் பெருமாளுக்கு உற்சவமூர்த்திக்கு பெருமாளுக்கு மோகினி அலங்காரம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம். நல்லா வெள்ளையாடையை உடுத்தி அழகாக ராக்கோடியெலாம் மின்னி அழகாக வெத்தலையில் ஒரு கிளியை கொடுத்து ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டி மோகினி நடையோடு அன்ன நடையோடு பெருமாள் வருவர். 1000 வருஷத்துக்கு முன்னாடி பெருமாளுக்கு இப்படி அலங்காரம் பண்ணியிருக்கா வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாள். பொதுவாக அந்த பராசர பட்டர் என்கின்ற மகான் மகாலட்சுமியான ரங்கநாயக்கி தாயார் சந்நிதிக்கு போய் மட்டும்தான் சேவிச்சுட்டு வருவர், பெருமாள் சந்நிதிக்கே வரமாட்டார். பெருமாளுக்கு அது ஒரு பெரும் குறை. என்ன இருந்தாலும் நம்ம சந்நிதிக்கு வரமாட்டேங்கிறான், அவ சந்நிதிக்கு மட்டும் போகிறான். அதனால் ஒருவேளை அவ பண்ணிக்கிற அலங்காரம் எல்லாம் பிடிச்சிருக்கோங்கிறதுக்காக மோகினி அலங்காரம் பண்ணின நாள் தான் தாயார் மாதிரியே அலங்காரம் பண்ணிட்டு அவருக்கு அலங்காரம் பண்ண வாத்தியார் சுவாமியை கூப்பிட்டு சொன்னார், சுவாமி நீர் போய் பராசர பட்டரை இப்போது அழைத்து வாரும். பராசர பட்டரை அழைத்து வந்தால் பராசர பட்டர் ஆச்சரியமாக பார்க்குறார், தாயார் மாதிரியே இருக்கார் பெருமாள், இது ஒருவேளை தாயாரோ அப்படின்னு கேசாதி பாதம் மேலையும் கிழியும் நிமிந்து நிமிந்து பார்த்தார். பார்த்துட்டு ஒரு நம்மிட்டு சிரிப்பு சிரிச்சுன்னு கிளம்பிட்டார். பெருமாள் நில்லும் நில்லும், நானும் நல்லா ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் அதே தாயார் மாதிரியே பளிச்சுன்னு இருக்கேன், எப்படி கண்டுபிடித்தீர்?
எல்லா ஆபரணங்களும் அவள் போட்டுண்டது போல் போட்டுண்டீர். அதே வஸ்திரம்தான், அதே நடைதான், அதே உடைதான், எல்லாம் அவளுதே. ஆனா எங்க மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வையில இருக்கக்கூடிய கருணை உம கண்ணுல தெரியலையே நாராம் பட்டர். அப்படி அந்த க்ஷேத்திரத்துக்கு பெருமாள் ஏற்றம் என்றால் அந்த பெருமாளுக்கு ஏற்றம் கொடுப்பவள் ஸ்ரீ மகாலட்சுமி ரங்கநாயக்கி தாயார். ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்லிண்டே போகலாம். அங்க இருக்கக்கூடிய பெருமாள் யார்? சாக்ஷாத் நாராயணன். அங்க இருக்கக்கூடிய விமானத்துக்கே பிரணவாகார விமானம் என்று பெயர். அந்த பிரணவாகார விமானம் அகாரார்த்தோ விஷ்ணுர் ஜகதுதய ரக்ஷா பிரளய கிருத்து என்பதனை காண்பிக்கும். அப்பேற்பட்ட அகார வாச்சியனான பகவான் நாராயணனாக இருக்கின்றார். நாராயணன் யார்? பொதுவான அர்த்தம், எவன் ஜலத்தின் மீது துயில்கின்றானோ, த ஒன் ஹூ ரிக்ளைன்ஸ் இன் த வாட்டர்ஸ் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் நாராயணன். பெருமாள் நில்லும் நில்லும், நானும் நல்லா ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் அதே தாயார் மாதிரியே பளிச்சுட்டு இருக்கேன், எப்படி கண்டுபிடித்தீர்? எல்லா ஆபரணங்களும் அவள் போட்டுண்டது போல் போட்டுண்டீர். அதே வஸ்திரம்தான், அதே நடைதான், அதே உடைதான், எல்லாம் அவளுதே. ஆனா எங்க மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வையில இருக்கக்கூடிய கருணை உம கண்ணுல தெரியலையே நாராம் பட்டர். அப்படி அந்த க்ஷேத்திரத்துக்கு பெருமாள் ஏற்றம் என்றால் அந்த பெருமாளுக்கு ஏற்றம் கொடுப்பவள் ஸ்ரீ மகாலட்சுமி ரங்கநாயக்கி தாயார். ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்லிண்டே போகலாம். அங்க இருக்கக்கூடிய பெருமாள் யார்? சாக்ஷாத் நாராயணன். அங்க இருக்கக்கூடிய விமானத்துக்கே பிரணவாகார விமானம் என்று பெயர். அந்த பிரணவாகார விமானம் அகாரார்த்தோ விஷ்ணுர் ஜகதுதய ரக்ஷா பிரளய கிருத்து என்பதனை காண்பிக்கும். அப்பேற்பட்ட அகார வாச்சியனான பகவான் நாராயணனாக இருக்கின்றார். நாராயணன் யார்? பொதுவான அர்த்தம், எவன் ஜலத்தின் மீது துயில்கின்றானோ, த ஒன் ஹூ ரிக்ளைன்ஸ் இன் த வாட்டர்ஸ் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் நாராயணன். எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார், ஆற்றுல நம்மளாம் இந்த வடை பண்ணுறோம் இல்லையா, நல்லா உளுந்து அரைச்சுட்டு அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வந்து வடையாக பொறிச்சேன்னா ரொம்ப நன்னா வரும், பண்ணி பாருங்க. அப்படி தான் எல்லோரும் இப்போ யூடியூப் சேனலில் 2 வருஷமாக அப்படி சொல்கிறாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பொறிங்கோங்கிற நன்னா வருது. இப்போ அந்த வடையை நீங்கள் பொறிச்சுட்டு அப்படியே தயிரை சேர்க்கக்கூடாது, மோர் ஜலத்தில் விழணும். அப்போ மோர் ஜலத்தில் கொஞ்ச நாள் விட்டுட்டு தான் தயிரை சேர்க்கணும். அப்போ அந்த மோர் ஜலத்தில் விடும்போது வடை முதக்கும் இல்லையா. அப்போ எங்கள் தாத்தா சொல்வார், இது நாராயணன் பர். ஏன்னா நாராயணன்னா என்ன, ஜலத்தில் முதக்கணும், இந்த இது இந்த வடையும் முதக்கிறது தான். இதுக்கும் நாராயணனுக்கும் என்ன சம்பந்தம், இதை சாட்டுண்டே இருந்தால் நாராயணன்கிட்ட போயிடலாம். அதனால் அப்பேற்பட்ட அந்த வடை அது நாராயணனை காண்பிக்கும். ஆனால் இன்னொரு அர்த்தம் உண்டு, நாராயணாம் அயனம் எஸ்ய சஹா சேதன அச்சேதனங்களை சரீரமாக கொண்டவன் நாராயணன். அந்த நாமாவே எப்பேற்பட்ட நாமா, நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்று என்றார் விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார். அந்த நாராயண நாமாவை விரிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஸ்லோகங்களை கேட்போம். நாராயண நாராயண ஜய கோவிந்த ஹரே கோவிந்த ஹரே ஹரே
ஏகாதசி என்கின்ற நாள் ஹரிவாசரம் என்கின்ற நாளே கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது இந்த டீடாக்சிஃபிகேஷன்னு நடக்கணும். நம்ம இத்தனை நாளாக நல்லா சாப்பிட்றோம், ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க வேண்டாமா? ஏன்னா மிக்சியே ரொம்ப நாளி அரைச்சுடுத்துன்னு வச்சுக்கோ, சூடு பிடிச்சிடும். அப்படின்னா நம்ம ரெஸ்ட் கொடுக்க வேண்டாமா? நம்ம பூர்வர்கள் என்ன பண்ணான்னா 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு ஒரு பட்சத்திலும் ஏகாதசி நன்னாள் என்று வைத்தார்கள். இந்த ஏகாதசி நன்னாளில் ஒன்றும் சாப்பிடக்கூடாது, நிர்ஜலம். பொதுவாக அந்த காலத்தில் சொல்லுவா, எச்சையை கூட முழுங்கக்கூடாதான், அந்த அளவுக்கு இருக்கணுமாம் ஏகாதசி என்கின்ற நாள், இன்றைய நாள். சரி, இந்த ஏகாதசி நன்னாள் இப்படி இருக்கணும்னா இப்போ முடியாது. இப்போ எல்லோரும் அந்தந்த ஒரு மாத்திரை, இப்போ மாத்திரா பலம் என்று வைத்தியர் என்ன கொடுக்குறாரோ அதை சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அப்போது தேர் ஹேஸ் டு பி சம்திங் இன் த ஸ்டமக். இப்போ பல பேர் என்ன சொல்லிவிடுறா, சுவாமி எங்களுக்கு எது கொடுக்குறளோ இல்லையோ அந்த காபியை கொடுக்க வேண்டும், காபி குடித்தாதான் சுவாமி வண்டியே ஓடும். அதுக்கு பேஜாவர் சுவாமின்னு எழுதியிருந்தார் மத்வ சம்பிரதாயத்தில், ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்வார். என்னென்னா காலங்கார்த்தால் எழுந்த உடனே பகவத் தியானம் ஏற்பட வேண்டும். அவர் ரொம்ப வேடிக்கையாக சொல்வார், சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம், சசினாலே சந்திரன், அதனால் நல்ல வலுவலேன்னு இருக்கக்கூடியதை தியானிக்க வேண்டும், அதுதான் பசும்பால். அதாவது சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம், பசும்பால் வந்துடுத்து. சதுர்புஜம், அப்புறம் வந்து காபி எல்லாம் பண்ணி அதை நன்னா ரெண்டுத்தையும் கலந்து, கொடுப்பவருக்கு ரெண்டு கை, வாங்குபவருக்கு ரெண்டு கை, சதுர்புஜம். இதை பருகிவிட்டால் அப்போதுதான் சந்தோஷம். பிரசன்ன வதனம் தியாயேது சர்வ விக்ன உபசாந்தையே, இனிமே இந்த நாள் நல்ல நாளாக அமையும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா. ஆனால் ஏகாதசி அன்னைக்கு காபி குடிக்கக்கூடாது. நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் பல பேர் காபி குடிச்சுன்னு தான் கேட்டுருப்பேன். ஆனால் ஒன்றும் தப்பு இல்லை, பகவான் சனாதன தர்மத்தில் ரொம்ப காருணிகன், அதனால் அவர் என்ன சொல்லுவார், அடுத்த ஏகாதசிக்கு பார்த்துக்கலான்னு விட்டுருவார். அப்பேற்பட்ட பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் சேவை சாதிக்கிறார். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் பூலோக வைகுண்டத்துக்கு அவர் வர வேண்டும் என்றால் விண்ணுலகத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது ஏதேனும் ஒரு இடத்துல தங்கியிருக்கணும். இப்போ நம்ம ஃப்ளைட்ஸே போகும்போது டிரான்சிட்னு ஒரு இடம் இருக்கும், ஒரு இடத்துல நின்றுட்டு வேணுங்கிற ஃபியூவல் எல்லாம் எடுத்துட்டு மேலே பறக்கும். அப்போது அங்கிருந்த பகவான் இங்கு வந்தார்னா நடுவில் எங்கே நின்றார், அதை திருப்பானாழ்வார் அமலநாதிபிரான் என்கின்ற பிரபந்தத்தில் எடுக்கின்றார். அதாவது மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவினையான், எங்க ஸ்ரீரங்கத்தில் துயிலோடு சேவை சாதிக்கக்கூடிய பகவான் அங்கு திருப்பதியில் நின்றார். அப்படின்னா திருப்பதி பெருமாளை நாம் தியானிக்க வேண்டாவோ, என்ன சொல்லுங்கோ, ஸ்ரீரங்கத்துக்கு பெருமை பெருமை தான் இருக்கு, ஆனால் அந்த திருப்பதிக்கு போகும்போது பகவான் நம்மளை ஆங்கிலத்தில் சொல்வா, ஹி கீப்ஸ் அஸ் ஆன் பின்ஸ் அண்ட் நீடில்ஸும்பா, தரிசனம் ஆகுமா ஆகாதா, இன்னைக்கு யார் பெரிய விஐபி, யார் வந்துட போகிறா, எத்தனை நாளி நம்ம காக்க வைக்க போகிறா, எத்தனை நாளி நம்மளால் பெருமாளை சேவிக்க முடியும், அது சேவிக்கிறதுக்குள்ளே எத்தனை நாளி கண்ணை சிமிட்ட போகிறோம், அந்த சிமிட்டுற பகுதியை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும் இல்லையா, எத்தனை நாளி நிற்க வைக்க போகிறார், அந்த ஒரு பெருமாள் தான் நம்மளை டென்ஷனோடு வைப்பார். இன்டர்வியூக்கு போகக்கூடிய பயம் இருக்கும், அந்த பெருமாளை விடியற்கார்த்தால பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி என்கின்றவர் சுப்பிரபாதம் பாடி எழுப்பினார். பொதுவாக ஒரு கேள்வி கேட்பா, ஏன் சுவாமி நம்ம தானே எழுந்துக்கணும், அவரை ஏன் எழுப்புறோம், அவரை எழுப்புற சாக்கிலியாவது நம்ம எழுந்துக்கிறோமான்னு பார்க்கறதுக்கு தான் சுப்பிரபாதம். அந்த சுப்பிரபாதத்தை ரசிப்போம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாஹ்னிகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாஹ்னிகம். உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்த த்ரைலோக்யம் மங்களம் குரு. உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்த த்ரைலோக்யம் மங்களம் குரு. மாத சமஸ்த ஜகதாம் மதுகைட பாரே வக்ஷோ விஹாரிணி மனோஹர திவ்ய மூர்த்தே ஸ்ரீ ஸ்வாமினி ஸ்ருத ஜன பிரியதான ஷீலே ஸ்ரீ வெங்கடேஷ தைதே தவ சுப்ரபாதம். தவ சுப்ரபாதம் அரவிந்த லோசனே பவது பிரசன்ன முக சந்திர மண்டலே விதிசங்கரேந்திர வனிதாபிரர்ச்சிதே ப்ருஷசைலநாத தைதே தயாநிதே அர்த்யாதி சப்தரிஷயஸ் சமுபாஸ்ய சந்த்யாம்
ஆகாஷ சிந்து கமலானி மனோஹராணி ஆதாய பாதயுகமர்ச்சயிதும் பிரபன்னாஹ சேஷாத்ரி சேகர விபோ தவ சுப்ரபாதம். இந்த சுப்ரபாதம் கேட்டே வளர்ந்த குழந்தைகள் அநேகம். அந்த கோஷ்டியில் நாங்களும் ஒரு சின்ன பகுதி. நீங்களோ எத்தனையோ பேர் கேட்டிருப்பீள். என்ன இருந்தாலும் விடியற்கார்த்தால குளிச்சுட்டு தீர்த்தமாடி அந்த வைகுண்ட துவாரத்தில் போய் நின்று ஒவ்வொரு கூண்டாக தாண்டி அதள விதள சுதள ரசாதள மகாதள பாதாள என்று ஏழு கூண்டுகள் தாண்டி பாலம் தாண்டி மதிலோடு சென்று அந்த கோபுரத்துக்கு கீழே சலசலான ஜலம் வரும். அது காலை வருடிவிட ரங்கமண்டபத்தை கடந்து துவஜஸ்தம்பத்தை கடந்து வரதராஜ பெருமாளுடைய சந்நிதியை தாண்டி அங்கு கருடாழ்வாரை சேவித்து துவாரபாலகர்களை சேவித்து குலசேகராழ்வார் படியின் முன்னே நின்று அந்த ஒரு நாலு வினாடி பெருமாளை பார்க்குறோம் பாருங்க. அது எப்படி இருக்குன்னார் தேசிகன் சாதிச்சார். நீ பெருமாளை பார்க்கலை, ஒரு கரும்பை பார்க்குறேன்னார். ஏன்னா கரும்பு எப்படி இருக்கும், மேலே இலைகள் நீள குச்சி நெடியோனாக இருக்கும். இந்த கரும்பு கீழே வேர்பகுதி இருக்கும். பொதுவாக நமக்கு வேர்பகுதி கொஞ்சம் உப்பு கரிக்கும், மேலே இருக்கக்கூடிய இலையால் ஒன்று பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி பெருமாளும் இருக்காராம். அவருடைய தலைக்கு மேலே பார்த்தா கிரீடமா, அந்த கிரீடத்தை பார்த்தாலே நம்ம பயந்துருவோம். இவர் ரொம்ப செல்வந்தருக்கு தான் அனுகிரகம் பண்ணுவர், நம் போல் ஏழைகளுக்கு இல்லை சுவாமின்னு சொல்லிட்டா அந்த கிரீடத்தை விலக்கிட்டுப்பார். கீழே சுவாமி அவருடைய தாமரையை ஒத்த பாதங்களுக்கு கீழே அழகான ஸ்வர்ண பீட்டம் இருக்கே அதையும் விலக்கிடும். அப்படின்னா கரும்பு நீளமாக இருக்குது, கருத்து இருக்குது, வெட்டு வெட்டு வெட்டாக இருக்கா. பெருமாளும் கருப்பாக இருக்கார், கரியான் ஒரு காளை என்று இருக்கின்றார். அவருக்கும் கழுத்தில் ஒரு அட்டிகை, இடுப்பில் ஒரு வெட்டான ஒட்டியான கீழே தண்டை. இந்த கரும்பை யந்திரத்துக்குள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்க, கருப்பஞ்சாறு வந்துவிடும். பெருமாளை பக்தி என்னும் யந்திரத்துக்குள்ள ஆழ்வாராதியர்கள் என்கின்ற சக்கரங்களை இட்டு பிழிந்தால் அவருடைய கருணா என்கின்ற சாரம் வரும். அந்த கருணை தயை அனுகம்பா என்கின்ற பகவானுடைய கருப்பஞ்சாறு தான் தட்டி 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 கல் தட்டி கற்கண்டாகி கற்கண்டு கல்லாகி கல்லை மலையாகி சேவை சாதிக்கின்றது. அதனால் திருப்பதி மலை வேறல்ல, பெருமாளுடைய கருணை வேறல்ல. த மவுண்டன் இஸ் அ சொலிடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் த லார்ட்ஸ் அன்இன்டரப்டட் அண்ட் அன்அடல்டரேட்டட் மர்சி. அந்த கருணை தயை அனுகம்பா என்கின்ற பகவானுடைய கருப்பஞ்சாறு தான் தட்டி 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 கல் தட்டி கற்கண்டாகி கற்கண்டு கல்லாகி கல்லை மலையாகி சேவை சாதிக்கின்றது. அதனால திருப்பதி மலை வேறல்ல, பெருமாளுடைய கருணை வேறல்ல. த மவுண்டன் இஸ் அ சொலிடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் த லார்ட்ஸ் அன்இன்டரப்டட் அண்ட் அன்அடல்டரேட்டட் மர்சி. அதனால தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகம் கொடுத்த வள்ளலான, ஸ்ரீபெரும்புதூர் கொடுத்த வள்ளலான பாஷ்யக்காரர் ராமானுஜர் தன்னுடைய சொந்த மாமா பெரிய திருமலை நம்பி என்கின்றவர் கிட்ட போய் ராமாயணார்த்தத்தை கற்றுக்க வேண்டும் நினைச்சார். மலை அடிவாரத்துக்கு சென்று விட்டார். சென்று விட்டு சொன்னார், சாஸ்திரம் சொல்றது இந்த மலையே தான் பெருமாள். ஞாபகம், மலையில பெருமாள் இருக்கன்னு நாம் நம்புறோம், மலையே தான் பெருமாள். அதனால அந்த மலை என்கின்ற பெருமாள் மீது நான் எப்படி என்னுடைய காலையை வைத்து ஏறுவது, அதனால காலை மடக்கி முட்டிங்காலால் ஏறினாராம் பகவத் ராமானுஜர். அது ஒரு இடம் வரைக்கும் இப்படி முட்டிங்காலால் ஏறுறார், நினைச்சு பார்க்க முடியுமா. போறார், காலெல்லாம் ரத்தம், அப்படி சிந்த 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 ஏறிண்டே இருக்கார். அப்போது தன் மருமகன் வருகின்றான், ராமானுஜனே வருகின்றான், இளைய பெருமாள் வருகின்றான், உடையவர் வருகின்றார், எம்பெருமானார் வருகின்றார், கோதாக்ரஜர் வருகின்றார், திருப்பாவைஜியர் வருகின்றார் என்கின்ற அவாவோடு மாமா என்ன பண்ணார், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பெருமாளுடைய பிரசாதம் என்னவா இருக்கும், நம்ம லட்டும்போம். அந்த காலத்து திருப்பதி லட்டுக்கே பேர் போனது கிடையாது, அந்த காலத்து வடையழகு, வடைதான் என்றுமே திருப்பதியில் சிறந்தது. என்ன ஒன்றும் பகவத் அனுகிரகம், பெருமாள் நம்மளுடைய பல்லுக்கு கொஞ்சம் சோதனை வைப்பார், உன்னுடைய பல்லு நன்னா இருக்கா இல்லையா, வருஷத்துக்கு வருஷம் பார்க்க வேண்டாமா டென்டல் செக்அப், அந்த வடையை நாம் சுவைத்தால் நமக்கு தெரிந்துவிடும் அந்த வைத்தியர்கிட்ட போகணுமா வேண்டாமா. ரொம்ப சுவையாக இருக்கும், பெருமாளுடைய நிறத்திலேயே இருக்கும், கருப்புழுந்த வச்சு ரொம்ப நன்னா பண்ணுவா. இப்போ அந்த வடையை எடுத்துண்டு ஆச்சாரியனான பெரிய திருமலை நபிகள் ஓடி மேல் திருப்பதியிலேருந்து வந்துட்டு இருக்கார். கீழே முட்டிங்காலால் ராமானுஜர் ஏறி போகிறார். ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சேர்ந்துண்டா மாமாவான ஆச்சாரியனுடைய திருவடியில் விழுந்து சேவிச்சார் ராமானுஜர். ஏனப்பா இப்படி தவித்து நீ வருகின்றாய், மலையே தான் பெருமாள் ஆச்சே மாமா, நான் எப்படி என் காலால் ஏறுவேன்,
இந்த அடியவனை சின்ன பையனை பார்க்கறதுக்கு உம்மை மாதிரி ஒரு பெரியவர் வரணுமா? யாரேனும் ஒரு எளியவனை பார்த்துருக்கூடாதா? சுத்தி முத்தி யாராவது ஒருத்தர் வேலை பார்த்துட்டுப்பா, அவாக்கிட்ட இந்த பிரசாதத்தை கொடுத்து அமைச்சிருக்க கூடாதா? அடியனை பார்க்க தேவரீரே வர வேண்டுமோ? ராமானுஜர் கேட்டார். அதுக்கு ஆச்சாரியனான பெரிய திருமலை நம்பிகள் சொன்னாராம், சுத்தி முத்தி பார்த்தேன், என்னை காட்டிலும் அங்கு தாழ்ந்தவன் எவனும் இல்லை என்பதற்காக நாமே வந்தோம்னு சொன்னாராம். அப்பேற்பட்ட ஒரு வினயத்தை, அடிய நீச்சானுசந்தானத்தை காட்டக்கூடிய ஒரு உயர்ந்த திவ்யதேசம் திருமலை திருப்பதி. அங்கே பெருமாள் பாவம் உழைச்சுட்டே இருக்கிறதா? அவருடைய லைஃப்பில் பார்த்தேன்னா கல்யாணத்துக்காக கடன் வாங்கிட்ட முதல் சுவாமி அவர் தான். அதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட், ப்ரைவேட் லெண்டர் குபேரன் கிட்டே வாங்கிட்டார், நல்ல இன்ட்ரெஸ்ட். ஆனால் அந்த பெருமாளுக்கு எப்போவுமே ப்ராஃபிட்டு தான். அந்த ப்ராஃபிட்டே பார்த்த பெருமாளை கூட கொஞ்சம் லாஸ் பார்க்க வச்சு கொடுத்தும் இந்த கொரோனாச்சாரியர்னு ஒரு சின்ன கிருமி, 2 வருஷம் ஒத்தரம் போல பாருங்க. அதனால் அவரையே லாஸ் பார்க்க வச்ச ஒரு பரமாத்ம தத்துவம் அந்த கொரோனா கிருமிக்கிட்டே இருந்திருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பெருமாளுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் அநேகம். அதில் அன்னமாச்சாரியர் என்கின்றவர் ஒருவர், சுவாமி வேதாந்த தேசிகன் என்கின்றவர் மற்றொருவர். சுவாமி வேதாந்த தேசிகன் 13ஆம் நூற்றாண்டில் தூப்புல் என்கின்ற அக்ரஹாரத்தில் தோன்றியவர். அவர் தோன்றியதற்கு காரணத்தை சொல்லும்போது அவருடைய திருத்தாயார் தந்தை, அதாவது தோதாரம்மா, நானா சித்தாந்த நீதி ஸ்ரம விமலதியா அனந்த சூரேஸ்தனூஜா என்கின்ற அனந்த சூரியும் இருவரும் பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பதற்காக திருமலை திருப்பதி சென்றனர். போய் தங்கிட்டா. ராத்திரி அந்த தோதாரம்மா ஒரு கனா கண்டாள், பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணக்கூடிய கண்டையை தான் விழுங்குவதாக, as if she was swallowing. அடுத்த நாள் கார்த்தால போய் பார்த்தா கர்ப்பகிரகத்தில் கண்டையும் காணும். அதனால இன்றளவும் பெருமாளுடைய சன்னதியில மேல் திருப்பதியில கண்டை இருக்காது. அந்த கண்டையின் அவதாரமாய் சர்வ வாத்தியமயீ கண்டா, 18 வாத்தியங்களை வாசிப்பதற்கு சமமாம் ஒரு கண்டையை சேவிப்பது. அந்த கண்டையின் அவதாரமாக 1668ஆம் நூற்றாண்டில் புரட்டாசி மாசம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் சுவாமி வேதாந்த தேசிகன். அதே போல் பெருமாளுடைய வாள் நந்தகம் என்று பேர். நந்தகத்தின் மறு அவதாரமாக பிறந்தவர் ஆதிவஞ்சடகோபயதீந்திர மகாதேசிகனிடத்தில் அனுகிரகம் பெற்ற அன்னமாச்சாரியர். அந்த அன்னமாச்சாரியருடைய வாழ்நாளில் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் அந்த ஊர் ராஜா சலுவ நரசிம்ஹா சிறையில் போட்டுடுறார். அப்போ நரசிம்மராக திருப்பதி பெருமாள் காட்சி கொடுத்து சொன்னார், அவனை விடுவிடுத்து விடு, அவன் என்னுடைய பக்தன். வந்த அன்னமாச்சாரியர் சொல்றார், இதை பாருப்பா, எத்தனையோ ஜாதிகள் இருப்பின் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்றே. அந்த ஜீவாத்மாக்கள் அத்தனையும் பெருமாளுக்கு சொந்தம். பெருமாள் எந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆண் பெண் என்கின்ற வேற்றுமை பார்ப்பது கிடையாது. பணக்காரன் ஏழை வேற்றுமை பார்ப்பது கிடையாது. எல்லா வித்தியாசங்கள் வேற்றுமை எல்லாம் பார்ப்பது நம் போன்ற மனிதர்கள் தான். பகவானின் கண்ணில் நம்புபவன் நம்பாதவன், இந்த மதத்தவன் அந்த மதத்தவன் என்கின்ற ஒரு பாகுபாடும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பெரிய தத்துவத்தை அன்னமாச்சாரியர் உணர்த்தினார். அதை உணர்த்தும் பாடல் அவர் சொன்ன கருத்து தான், பிரம்மம் ஒகட்டே, பரபிரம்மம் ஒகட்டே, அந்த பிரம்மம் ஒன்றே. அத்தான பேருக்கும் அந்தராத்மா ஸ்ரீஹரி, அப்படின்னா உனக்கும் எனக்கும் என்னப்பா வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அந்த அழகான சாகித்யத்தை சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து நான் பாரதி அந்த சுந்தர தெலுங்கில் அனுபவிப்போம். Thank you.
நல்ல மார்கழி மாதம். இப்போ திருப்பதி மலை மேலே ரொம்ப குளு 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 குளுன்னு இருக்குது. சுவாமி ரொம்ப குளிரும் நம்மளால் தாங்க முடியாது. அத்தனை உல்லன் க்ளோத்ஸ்லாம் நம்மக்கிட்ட இல்லை. கொஞ்சம் நார்மல் வெதர் இருந்தால் நல்லாயிருக்குமே. நார்மலாகவே அங்கே வெதர் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இறங்கி விடலாமா? திருப்பதியிலேந்து இறங்கி காஞ்சிபுரத்துக்கு போக வேண்டும். பட்டு பட்டு பட்டுன்னு நான் பேச வேண்டும். ஏன்னா காஞ்சிபுரம் என்று வந்து விட்டால் பட்டு பட்டுன்னு தானே பேசணும். அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த திவ்ய தேசம், அந்த அத்திகிரி பெருமாள், காஞ்சி தேவப்பெருமாள், வரதராஜன், தேவாதிராஜன், விரத சிகரி சீம்னா சத்மவான் பத்மயோனேகே துரக சவன வேத்யாம் ஷியாமளோ ஹவ்யவாக கலஷ ஜலதி கன்யா வல்லரி கல்பசாகி கலயத்து குஷலம் நக கோபிகாருண்ய ராசிஹி. சுவாமி வேதாந்த தேசிகன் என்கின்ற உயர்ந்த ஆச்சாரியன் சாதிக்கின்றார் இந்த பெருமாளை, தேவப்பெருமாளை வரதராஜன் பேர். வரம் ததாதி இதி வரதா, வரத்தை கொடுத்து கொடுத்து பெருமாளுக்கு கையெல்லாம் செவந்து போயிட்டான். அப்பேற்பட்ட பெயரோடு இருக்கக்கூடியவன் வரதராஜன். அந்த பெருமாள் கிட்ட போய் வரம் எப்போ கேட்குறது? நமக்கு ஒரு டைம் கொடுத்தாதானே கேட்பேன். இப்போ அப்பாயின்மெண்ட்டுன்னு பெரிய பெரிய மனுஷாக்கிட்டலாம் போகும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இல்லையா? அந்த பெருமாள் கிட்ட எப்போ வாங்கிக்கிறது? எப்போ வேணாலும் சேவிக்கலாம். கேட்ட உடனேயே கிடைக்கணும்னா விடியற் காத்தாலும் ஒரு 5-6 மணிக்கு போயிடுனார் தேசிகன். அது என்ன சுவாமி, மார்னிங் 5:30-6 அவர் இன்னும் பல்லு தேய்ச்சிருக்க மாட்டார், குளிச்சிருக்க மாட்டார், காபி குடிச்சிருக்க மாட்டார். அப்போ போய் கேட்டுரு. ஏன்னர் ஏன்னா பகல் முழுக்க நாள் முழுக்கத்தான் வரதராஜன் தேவாதிராஜன் என்கின்ற ஒரு பெரிய மெதப்போடு பெருமாள் சேவை சாதிக்கிறார். இரவு ஆகிவிட்டால் மகாலட்சுமியான பெருந்தேவி தாயார் சன்னதியில் போய் அவள் கையை எப்படி வச்சுருப்போ அதில் தன் தலையை வச்சு படுத்துருவார். இப்போ அடுத்த நாள் காலத்தால் என்னாகும், ராத்திரி முழுக்க படுத்துட்டுருக்கார் மகாலட்சுமி தாயாருடைய கையில். அவன் என்ன வளையல் போட்டுருக்கான். வளையல்லே ரெண்டு விதம், தாய்மார்களுக்கும் எனக்கும் இப்போ நடுவில் பேச்சு. ரெண்டு விதம், ஒன்று வழவழான மேட் ஃபினிஷ்னு ஒன்று உண்டு, அப்படியே வழவழவழவழான்னு. இன்னொன்று இந்த ஆன்டிக் ஃபினிஷ் எல்லாம் கூர்கூர் கூர்கூராக இருக்கும். இப்போ கூர்கூராக இருக்கக்கூடிய வளையல்ல இவர் போய் கழுத்தை வச்சுட்டார். இரவு முழுக்க படுத்துட்டுருக்கார். அதனுடைய ஒரு பிம்பம் இம்ப்ரெஷன் கழுத்தில் வந்துடும் இல்லையா, மூணு வளையல் ரேகை வந்துருமா, அது ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும் அந்த வளையல் ரேகை போவதற்கு. அதனால தான் காத்தால் 5:30 மணிக்கு போயிட்டால் வளையல் ரேகையோடு இருப்பார், கொஞ்சம் வெட்கத்தோடு இருப்பார். ராத்திரி முழுக்க தாயாருடைய கையிலேயே படுத்துட்டுருக்காருன்னு. அப்போ போய் நம்ம வரம் கோட்டுட்டோன்னு வச்சுங்கோ, நான் கொடுத்துட்றேன், பார்த்ததை யார்கிட்டையும் சொல்லாதே அப்படின்னு சொல்லிவிடுவான். அதனால அனிபிருத பரிரம்பை ராகிதாம் இந்திராயாக கனக வலய முத்ரா கண்டதேசேததானஹ பணிபதி சயனியா உத்திதஸ்துவம் பிரபாதே வரத சததம் அந்தர்மானசம் சந்நிதேயாகனர். அப்பேற்பட்ட பெருமாள் வருவதற்கு காரணம் என் பிரம்மதேவன் அஸ்வமேதயாகம் மன்னனம் நினைச்சார், 1000 மன்னனம் நினைச்சார். 1000 எல்லாம் நடக்கிறது சமமாக எப்போ பண்ணி முடிப்பார். அதனால் பத்னியும் இருக்க வேண்டும் யாகத்தில். சரஸ்வதி தேவிக்கோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்கழி சீசன். எல்லா இடத்துலையும் வீண கச்சேரி கூப்பிட்ற, அவள் எங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்போம். அவள் சொல்லிட்டா என்னால் முடியாதுன்னுட்டா. இவரம் பார்த்தார் 1000 மன்னனம். எந்த க்ஷேத்திரத்துக்கு சென்றால் ஒரு நல்லதை செய்தால் 1000 செய்ததற்கு சமம். காஞ்சிபுரம் ஒரு தடவை பண்ணால் 1000 தடவை பண்ணா மாதிரி. இங்கேயோ இதை கேட்டால் மாதிரி இல்லை, காஞ்சிபுரத்துலேருந்து தான் வந்திருக்கு. அதனால் அங்கே பிரம்மதேவன் ஹஸ்திகிரி என்கின்ற மலையின் மீது ஒரு வேதிக்கை, ஒரு உத்தரவேதி அமைத்து யாகம் செய்ய ஆரம்பித்தார். பத்னி இருக்கணும்னு சொன்னேளே, அவள் தான் வீண கச்சேரிக்கு போயிட்டதா சொன்னேளே, ஆமாம் போயிட்டா. அதனால் அவர் பேக்கப் பிளான் ஒன்று வச்சுருக்கார். சாவித்ரின்னு இன்னொரு பத்னியை கூட்டுன்னு வந்துட்டார். இது நல்லா போயின்னு இருக்கு. ஆனால் நாரதர் விடுவரோ நேராக போய் சரஸ்வதி தேவிக்கிட்ட போய் சொல்லிட்டார், நீ வரல, அப்பா வந்து சாவித்ரியை வச்சுன்னு யாகம் பண்ணிட்டுருக்கார். வந்தது கோபம் சரஸ்வதிக்கு. என்ன, என்னை விட்டு யாகம் செய்வதற்கு அத்துணை துணிச்சலா அந்த சதுர்முகனான நான்முகனான பிரம்மனுக்கு என்று சொல்லி வேகமாக புறப்பட்டு நதியாக வந்தாளாம் வேகவதி. அந்த வேகவதி அன்னம் என்கின்ற பட்சியில் ஏறுபவள், அன்னநடையோடு கூடியவள், யாகத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வந்தாள். பெருமாளோ அவளை தடுத்து வேகாசேதுவாக துயின்றார். அவள் எப்படி வந்தாள்? நம் செந்தமிழில், அமுத தமிழில், சங்கத்தமிழில், பைந்தமிழில், சுவைத்தமிழில் நாம் அனுபவிப்போம். அன்ன வடிவாள் அசையும் அன்ன நடையாள் உயரும் அன்ன அரசேரி வருவாள். அன்ன வடிவாள் அசையும் அன்ன நடையாள் உயரும் அன்ன அரசேரி வருவாள். அத்தனைய அத்தனைய நடவா நடுவு நன்று புவழ்.
எத்தனையோ இடையூறுகள் வந்தும் பெருமாள் எத்தனையோ அவதாரங்கள் கொண்டு அர்ச்சாவதாரம் கொண்டு வந்த தடைகள் எல்லாவற்றையும் விலக்கினானாம். பிரம்மதேவன் காத்து கொண்டிருக்கின்றான். யாம் செய்யும் இந்த அயமேத வேள்விக்கு பகவான் அருளமாட்டானா என்று ஆச்சரியமான நன்னாளில் பகவான் புண்ணியகோட்டி விமானத்தோடு தோன்றினார் என்கின்றது நம் மகாத்மியம். இப்போ பெருமாள் வெளியில் வந்தாரே, பட்ட பகலில் வந்தார். அப்போ வரும்போது எப்படி வந்தார்னர் இந்த உவமை கொடுக்குறார் பாருங்க. நம் தமிழகத்தில் பிறந்த வள்ளலான சுவாமி வேதாந்த தேசிகன் பொதுவாக இப்போ இரவு வேலை வந்துடுத்துன்னா நம்ம வந்து நிறைய லைட்ஸ் போடுவோம், ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் போடுவோம். இவ்வளோ வாட்ஸ் அவ்வளோ வாட்ஸ்னு போட்டு பல பல லைட்ஸ் எல்லாம் போடுவோம். லைட்ஸ் போடுவதற்கு காரணம் என்ன, இருட்டி விட்டால் லைட்டு போட்டால் தான் தெரியும். ஆனால் அதே லைட்ஸ் நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன விளக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ, பகலில் ஒரு மத்தியானம் 12 மணிக்கு சூரியன் தக தக தகான் இருக்கும்போது அந்த விளக்கெல்லாம் போட்டேன்னா யாராவது சிரிப்பா, ஏன் சுவாமி சூரியன் பிரகாசிக்கும் போதோ இந்த விளக்கெல்லாம் போடுறேளே, இதுக்கு பகல் விளக்கு என்று பெயர். பகலோன் இருக்கும்போது பகல் விளக்குக்கு பிரயோஜனம் உண்டோ? இருக்காது. அப்படின்னா சூரியன் பிரகாசித்து விட்டால் சாதாரண பல்புக்கெல்லாம் அந்த இடத்துல வேலையே இல்லை. ஆனால் சூரியன் பிரகாசிக்கும் போது அக்னி குண்டத்திலேருந்து பெருமாள் வந்தாரா? பெருமாள் வந்த பிறகு சூரியன் பகல் விளக்கா போயிட்டாராம். அப்படின்னா பெருமாள் பகலோன் பகல் விளக்காக பரம் சுடர் தோன்றியதேன்னு தேசிகன். அப்பேற்பட்ட பெருமாள் இது, அதாவது நிறைய ஆத்திகர்கள் பார்த்துட்டு வீட்டில் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வீடியோ கேமு டிவி இதெல்லாம் பார்த்து பார்த்து அடியேன் மாதிரி ஒரு கண்ணாடி, இதுக்கு பூத கண்ணாடின்னு பேர். அதாவது மைக்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் எல்லாம் காமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கண்ணாடி பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்போது பெற்றோர்களுக்கு தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கும், கண் இருந்தால் தானே அழகு இல்லையா, அந்த கண்ணால் தானே நம்ம உலகத்தையே பார்க்குறோம். கண் இல்லாதவர்கள் எப்படி தவிச்சிருப்பா பாருங்க. அதனால் கண் இருக்கக்கூடியவர்கள் கண்ணை எப்படி பாதுகாக்க, அந்த கண்ணை கொடுக்கக்கூடிய பெருமாள் யாரேனும் இருக்கின்றாரா என்று கேட்டால், நம் சாஸ்திரத்தில் பெரியோர்கள் காண்பிக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு நோன் வேர்ல்டு ரினவுண்ட் ஆஃப்தல்மாலஜிஸ்ட் என்றால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவப்பெருமாள். அன்று அந்தகவி வீரராகவ முதலியாருக்கு கண்ணை கொடுத்தார். ஸ்ரவணானந்தம் லக்ஷ்மி சஹசிரம் போன்ற அநேக கிரந்தங்களை அருளி செய்த அரசாணிப்பாளை வெங்கடாத்வரி கவி என்கின்ற மகானுக்கு கண்ணை கொடுத்தார். தீர்கதமஸ் என்கின்ற ரிஷிக்கு கண்ணை கொடுத்தார். ராமானுஜருடைய சத்சிஷ்யர் கூரத்தாழ்வானுக்கு கண்ணை கொடுத்தார். திருக்கச்சி நம்பிகளுடைய தாத்தாவுக்கு கண்ணை கொடுத்தார் என்று பல்வேறு பக்தர்களுக்கு கண் கொடுக்கும் பெருமாள். சுவாமி இப்போ வேற ஏதாவது பக்கத்தில் இப்போ கிட்னியில் ப்ராப்ளம் இருந்தால் அவர்கிட்ட போகக்கூடாதோ? அவர் எல்லாம் பார்ப்பார். ஏன்னா எம்பிபிஎஸ் எம்டி படித்தவாளுக்கு மற்றதெல்லாம் தெரியும். ஸ்பெஷலைசேஷன் கண்ணில், எந்த கண், வெளிக்கண் மட்டுமல்ல புறத்துக்கண். திருத்ராஷ்டிரனுக்கு வெளிக்கண் இல்லை, ஆனால் உள்ளியும் கண் இல்லையே. தன்னுடைய சொந்த மாட்டு பொண்ணு அவமானப்படும் போது பார்த்து விட்டானே, டிட் ஹீ ஹாவ் த இன்னர் ஐஸ்? அப்சல்யூட்லி நாட். ஆனால் இந்த பெருமாள் உள்ள இருக்கக்கூடிய கண்ணையும் கொடுப்பார், வெளியில் இருக்கக்கூடிய கண்ணையும் கொடுப்பார். அப்பேற்பட்ட பெருமாளை வைகாசி மாசத்தில் அந்த கருடோத்சவத்தில் அந்த கோஷ்டியில் பாராயணம் செய்யும் போது பெருமாள் அந்த கருட வாகனத்தில் மிதந்து வருவர். நல்ல பட்டப்பகல் சுடு சுடு சுடுச்சுன்னு காஞ்சிபுரம் சுடும். ஆனால் அந்த ஷூட்டையும் தாண்டி கருட வாகனத்தில் வர பாருங்க பெருமாளை, அதை அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும்? அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் என்று அனுபவிக்கணும். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரிதேரின் மேல் அழக வந்தார். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரிதேரின் மேல் அழக வந்தார். வெற்றி தனிர் கள் கொடுக்கும் பெருமாள் வந்தார், வந்தார்.
புறப்படுவது கர்நாடக மாநிலத்திலிருந்து ரங்கநாதரை அனுபவித்தோம். பாலாறும் பிரவகிப்பது கர்நாடகத்திலிருந்து தமிழகத்துக்கு வருகின்றாள் காஞ்சி தேவப்பெருமாளை அனுபவித்தோம். அதே மாதிரி ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம் திருவேங்கடமுடையான் அகஸ்திய பாஷா தேசத்துக்கு உத்தராவதியாய் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு வடக்கு எல்லை நிலமாக இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாளை அனுபவித்தோம். இவர்கள் அனைவரும் அனுபவித்த ஒரு பெருமாள் இருக்காரான்னு கேட்டால், மேலக்கோட்டை மைசூர் மாநிலத்தில் மைசூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம், அழகியதோர் கிராமம், பெருமாளுக்கு செல்வப்பிள்ளை, சம்பத்குமாரன், ராமப்பிரியன் என்று பெயர். அந்த உற்சவரை ராமரும் ஆராதிக்க, அவர்கள் புதல்வர்களும் ஆராதிக்க அப்படி யாதவ குலத்தில் வந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம் தமிழகத்தில் தோன்றிய மகான் ராமானுஜர்னு பார்த்தோமா, இந்த ராமானுஜர் ஏதோ சில்ல ஒரு சின்ன பொலிட்டிக்கல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுத்து, ஒரு சில சோழ அரசர்களுக்கு வைணவத்தை கண்டால் கொஞ்சம் துவேஷம் பிறக்க, அது பல பேர் கேட்பா அது குலோத்துங்கரான்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவது. அந்த வம்சத்தில் வந்த ஒருவர் அதிராஜேந்திரன் என்று பெயர். அந்த அதிராஜேந்திரனுக்கும் ராமானுஜருக்கும் ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பம் ஏற்பட, அதனால் ராமானுஜர் சோழ தேசத்தை விட்டு, ஸ்ரீரங்கத்தை விட்டு, ராஜதானியை விட்டு கர்நாடக மாநிலத்துக்கு வரவேண்டிய அவசியகத்தை ஏற்பட்டது. தேர் வாஸ் எ நெசசிட்டி ஃபார் ஹிம் டு ஃப்ளீ ஸ்ரீரங்கம். அங்கே வந்தார் யாதவாதிரிக்கு, ரொம்ப ஆச்சரியமான தேசம். அங்கே திருமண்ணை கேட்டார், கடைச்சுடுத்து எல்லாம் பார்த்தார், உற்சவரை காணும். இங்கே கோவில் இருக்குது, மூலவர் இருக்கார், உற்சவரை காணும்னு சொன்னவுடன் அவருக்கு கேள்விப்பட்டார், துருஷ்கர்கள் படையெடுத்தார்கள். அந்த துருஷ்கர்களுடைய படையெடுப்பில் எத்தனையோ சிலைகளை தில்லி ஷா எடுத்து சென்று விட்டான். நான் சொல்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லச்ச, மிர் பக்தியார் அப்படின்னு ஒரு துருஷ்கர் ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தவர் எடுத்துன்னு போயிருக்கார். அப்போ அவர்கள் எல்லோரும் தில்லிக்கு எடுத்து செல்ல பகவத் ராமானுஜர் நம் பாரத தேசத்தின் பொக்கிஷம், ஸ்டோலன் ஐடில், அதை மறுபடியும் பெற வேண்டும் என்பதற்காக உபவீதினம் ஊர்த்வபுன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணிய பலம் த்ரிதண்டஹஸ்தம் ஷரணாகத சார்த்தவாஹமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் என்று திருதண்டத்தோடு கூடிய எம்பெருமானார் ராஜசந்யாசி யதிராஜர் தெற்கிலிருந்து புறப்பட்டு பாத யாத்திரையாய் தில்லி பிரதேசம் சென்றாராம். ராஜா கிட்ட போய் கேட்டார், அவரோ ஆப்கான் பாஷை பேசுகிறார், இவருக்கோ சம்ஸ்கிருதம் தமிழ் நம்ம பாரதிய மொழிகள் தான் வரும், எப்படி பேசுவது என்னவோ பேசிவிட்டா. பேசினவுன்னா அந்த ராஜா கிட்ட சொல்லியிருக்கார், நாங்கள் வணங்கக்கூடிய எங்கள் இறைவன் என் குழந்தை காணாமல் போயிடுத்து, அது ஏவோ நீங்கள் எடுத்துன்னு வந்ததா சொல்கிறாளே. அந்த ராஜா சொல்லிட்டார், நான் எத்தனையோ கோவில்லேருந்து எத்தனையோ எடுத்துன்னு வந்திருக்கேன், எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கூட்டு பாருங்கோ, வேணாம் அந்த விக்கிரகம் உங்கள் கிட்ட வந்தால் எடுத்துன்னு போயிடுங்கோ. அவன் ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு நமட்டு சிரிப்போடு சொன்னான். உடனே பாஷ்யக்காரர் சென்றாராம் அந்த அந்தப்புரம் உள்ள. அந்த ராஜாவினுடைய பொண்ணு, சின்ன பொண்ணு பிபி நாச்சியார் ஆழின்றிருக்கா விக்கிரகங்களோடு. எந்த விக்கிரகத்தை இவர் தேடின்னு வந்தாரோ, எந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை காண வேண்டும் என்பதற்காக, மூர்த்தியை காண வேண்டும் என்பதற்காக ராமானுஜர் வந்தாரோ,
அந்த குழந்தை அதோட விளையாடின்னு இருக்கு. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம நினைப்போம் சிலை நடக்குமா, பொதுவாக சயின்டிஃபிக்காக லாஜிக்கலாக பார்த்தா நடக்காது. உடனே பாவனையால் சொன்னார், குழந்தாய் நான் உன்னை குழந்தையாக பார்க்குறேன்டா, வாடா என் செல்லப்பிள்ளாய், சம்பத்குமாரா நீ எங்கப்பா இருக்கே, வாடா தளர்நடை நடவாயோ, அந்த சலங்கை ஒளியோடு என்கிட்ட வரமாட்டியான்னு சொன்னபோது குரு பரம்பரை சொல்கிறது அந்த விக்கிரகம் சாட்சாத்து நடந்து வர எம்பெருமானார் அந்த விக்கிரகத்தை அணைத்தாராம். அனைத்த கையோடு ராஜா பயந்து போயிட்டார். சிலையெல்லாம் நடக்கிறது இவர் சாதாரணப்பட்டவர்ல ஏதோ மந்திரவாதி போல இருக்கு, நீங்கள் எடுத்து போயிடுங்கன்னுட்டார். இவர் எடுத்து செல்ல அந்த ராஜாவின் துருஷ்க ராஜாவின் பெண் அந்த பெருமாள் கிட்ட மயங்காதவா யார், அவளும் பின்னே வந்து பெருமாள் திருவடியை அடைந்தார் என்பது சம்பிரதாயம். இப்படி எத்தனையோ விதத்தில் நம்ம நாலு திவ்ய தேசங்களை இன்றைய நாள் அனுபவித்தோம். இதில் ஒரு விஷயம் நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது, என்னென்னா எங்கே சுற்றி முத்தி போனாலும் நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு வரணும். ஆனால் இந்த நாலு திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பு இருக்குன்னா அதில் இரட்டிப்பு இல்லை இல்லை பல மடங்கு அந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய தாயாருக்கு. ஸ்ரீரங்கம்னா ரங்கநாதன் மட்டும் இல்லை, பல பேர் ரங்கநாதரை கூட சேவிக்க மாட்டா, ரங்கநாயகி தாயாரை சேவிச்சிருவா. பல பேருக்கு திருப்பதி மலை ஏற முடியாது, எங்கள் திருச்சானூரில் இருக்கக்கூடிய தாயார் பத்மாவதி அலர்மேல் மங்கையை சேவிப்பார்கள். காஞ்சிபுரத்தில் எத்தனையோ பேர் பிராகரமாக போய் நம்ம பெருமாளை போய் மலைக்கு மேலே சேவிக்கணும், எங்கள் பெருந்தேவி தாயார் மகாதேவியை சேவிச்சிருவா. அதே மாதிரி யாதவாத்ரின்னு சொல்லக்கூடிய கீழே மேலக்கோட்டையில் எதுவிரி நாச்சியாரை சேவிச்சிருவா. இந்த நாலு தாயார் ஒரு முறை கலந்து பேசின்றாள், அவளுக்கு ஏதோ குறை. ஸ்ரீரங்கத்து தாயார் ஒன்று சொல்கிறா, பத்மாவதி தாயார் ஒன்று சொல்கிறா, காஞ்சிபுரத்து பெருந்தேவி தாயார் ஒன்று சொல்கிறா, யாதவாத்ரி மேலக்கோட்டை எதுகிரி நாச்சியார் ஒன்று சொல்கிறா. முதல்ல நம்ம ஸ்ரீரங்கத்து தாயார் சொல்கிறா, என்னவோ நாம் வருஷத்தில் நாங்கள் ஒரு நாள் தான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றோம், நான் ஒரு சன்னதி அவர் ஒரு சன்னதி, அப்பா பார்த்தாலும் உற்சவம் நான் அங்கே இங்கே போயிடுறேன், நானும் படிதாண்டா பத்தினி வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிவிடுறேன், வீட்டுக்கு வந்துடுறது வெளியில் போட வேண்டிய அவசியத்தையே இல்லை, ஆனால் வருஷத்தில் ஒரு நாள் ஜஸ்ட் ஒன் டே போத் ஆஃப் அஸ் மீட், தட் இஸ் அவர் வெட்டிங் ஆனிவர்சரி பங்குனி உத்திரம். அந்த கத்தியத்ரய மண்டபத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்த்தியில் இருக்கும்போது இந்த ராமானுஜர் அங்கேயும் வந்து சரணாகதி கத்தியத்தை பாடுறார், ஒரு நாள் என்னோட அவரோட என்னை தனியாகவே விடமாட்டேங்கிறார் இந்த ராமானுஜர். இது ஸ்ரீரங்கத்து தாயாருடைய குறை. திருப்பதி தாயார் சொல்கிறார், ஒன்றாவது தேவையில்ல, ஒரு பத்து பத்தடி பதினஞ்சு அடியில் இருக்கேன், நான் கீழே இருக்கேன், இவர் மலைக்கு மேலே இருக்கார், இந்த வீட்டுக்காரர் ஆன்சைட் ப்ராஜெக்ட்டுக்கு போகிற மாதிரி அவர் ஏதோ கடன் வாங்கின கடன் அடைக்கணுங்கிறதுக்காக மலைக்கு மேலே நின்னபடியே கடன் அடைச்சிருக்கார், எனக்கு ஒரு பிரம்மோத்சவம் அவருக்கு ஒரு பிரம்மோத்சவம், எங்கேயாவது இந்த மாதிரி செலவு நடக்குமா, வீண் செலவு பண்ணுறார் இவர். இது திருப்பதியில் இருக்கக்கூடிய தாயார் திருச்சானூர் தாயார் சொல்லுவது. எங்கள் காஞ்சிபுரத்து பெருந்தேவி சொல்கிறா, நீங்கள்லாம் வேறு விதமாக குறைய சொல்கிறேன், என் குறைய கேளுங்கோ, உற்சவம்னு கிளம்பிவிட்டா நான் கிளம்பினா இவரும் கூடவே வரார், காஞ்சிபுரத்தில் தனியாக கொஞ்சம் அழியனை விடமாட்டேங்கிறார். இது காஞ்சிபுரத்து தாயார் சொல்லுவது. நம்ம மேலக்கோட்டையில் இருக்கக்கூடிய தாயார் அவள் கன்னடம் கலந்து பேசுவோம், அவள் என்ன சொல்கிறா, நான் ஹேளோது நான் கேளி அப்படின்னு அவள் கன்னடத்தில் சொல்கிறா. அவள் சொல்கிறா என்ன சொல்கிறா பாருங்கோ, அவரோ செல்லப்பிள்ளை நானும் இளைய தம்பதி, யங் கப்பிள் நாங்கள், நாங்கள் எங்கேயோ போகிறோம், எங்கே நாங்கள் கிளம்பினாரும் கூட மாமனார் ராமானுஜரும் கூடவே கிளம்பி வரார், மாமனாரும் தம்பதியோட வந்தால் நன்னா இருக்குமா அப்படின்னு. இது பாருங்கோ, இவ குற்றம் குறை சொன்னான்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு உற்சவத்தின் பிரபாவத்தை நாலு பேர் கலந்து எப்படி பேசினாங்கிறதுக்கு பெரியோர்கள் அமைத்த ஒரு அழகான ஒரு சர்ச்சை. அதாவது பாரத தேசத்தில் சனாதன தர்மத்தில் ஹிந்து மதத்தில் எவ்ரி திங் இஸ் சைக்ளிக், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், இட் இஸ் சைக்ளிக். ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பித்து திருப்பதிக்கு போய் காஞ்சிபுரத்தில் பண்ணி மேலக்கோட்டை சேவிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு வரணும். அந்த ஸ்ரீரங்கத்து எம்பெருமானை ஊத்துக்காடு வேங்கடகவி என்கின்ற மகான் ஸ்ரீ ரங்கநாத பஞ்சகம், அஞ்சே ஸ்லோகங்கள், அஷ்டகம் கேள்விப்பட்டிருக்கோம், தசகம் கேள்விப்பட்டிருக்கோம், விம்சதி த்ரிம்சத்து பஞ்சாசத்து கேள்விப்பட்டிருக்கோம், சதகம் கேள்விப்பட்டிருக்கோம், இது பஞ்சகம் அஞ்சே ஸ்லோகங்களால் அனுபவிக்கின்றார். அதை நாம் அனுபவம் கொள்ளலாம். ஸ்வீயதர பாசகர சந்தமணி யுக்த பண மண்டித புஜங்க சயனம் மேகவர வாசக சுவர்ணகிரி சௌபக பராபவம் அனந்த ருச்சிரம் தீனகர சந்த புவன த்ரயமுதாகர சுச்சிம் அதிக பூஷண
Sundaram ananda shayanam, sundaram.